கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இப்போ இந்த பதிவில் குரு வக்ரநிபதி பலன்னு தான் சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆகிடுச்சு, அது இப்போ வக்ரநிபதி ஆகிருக்கு. இந்த டிசம்பரில் தான் வக்ரநிபதி ஆகிருக்கு. இதுலேருந்து ஒரு 3 மாத காலம் வக்ரநிபதியாக இருந்து வரும். அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தின்ற போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகர்தல், அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது, அதுதான் வக்ரம் பெறுதுன்னு சொல்ல போகிறது. ஆனால் வக்ர நிவர்த்தின்ற போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்து தான் அந்த குரு வந்திருக்கார். அவர் பெயர்ச்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வந்தார், திருப்பியும் வக்ரம் பெற்றார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க பலன் தான் கொடுக்க போகிறார். அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுப்பிப்பீங்க. அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க, பாபகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது பாபகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் ஆட போகிறதில்லை. ஆனால் சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன், வலபிரச்சந்திரன் இதெல்லாம் சுபகரங்கள்னு சொல்லப்படுது. அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறார், இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதனால் வக்ர நிவர்த்தி பெறனா குணம் கெட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம், குணம் கெட்டு இருக்கிறது. வக்ரம் சொல்கிற போது சில பேர் நம்ம பேசின்னு இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான், பாரு நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான், வக்ரம் பிடிச்சிருக்கான், வக்ரம் பிடிச்சி அலையிறான், எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான், கோவப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், இப்படிலாம் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம். அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சி ஆக போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வக்ரம் பெற்றிருக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும், வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்குண்டான பரிகாரம்னு சொல்லுவேன், அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன், அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா, மார்கழி 4 டிசம்பர் 20 அன்றைக்கே தான் வக்ர நிவர்த்தி ஆச்சு, அது திருக்கணித பிரகாரம். அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் 31 கரெக்டாக இந்த 2023 டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி. இது நான் முன்னுமே சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது, கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம், எல்லாமே ஒன்றிணைந்து பண்ணுறது கோயிலில் தான். அப்போ அந்த கோவிலில் வாக்கி இப்படி தான் பண்ணிட்டு வராங்க. அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் டிசம்பர் 31 வச்சுங்க, டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி ஆகிறார், வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் பழைய பலனை கொடுக்க போகிறார். நடுவில் வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார். அது ஜனவரி 1 கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் கொடுப்பார். ஏப்ரலில் தான் அவர் குரு பயிற்சி வருது, அது வரைக்கும் இந்த 3 மாத காலம் இந்த வக்ர நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு. அதனுடைய பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 11 உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நல கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. மிதுன ராசி பத்தி சொல்லுங்கள்.
இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியால் என்னென்ன பலன்கள் ஏற்படும், அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, எப்படி இந்த காலத்தை அவங்க கடத்திட்டு போகணும் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குரு நான் கவனிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா நம்ம காக்காலை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின் தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத். மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது. குரு இப்போது வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், பழையபடி உங்கள் ராசிக்கு 11 இடத்துக்கு வந்துட்டார். லாபங்கள் தான், எதை தொட்டாலும் லாபம்தான். பொதுவாகவே இந்த 2024 மிதுன ராசிக்கு ஓகோன்னு இருக்க போதும் தான் புத்தாண்டு பலன்கள்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த குருவும் இப்போது இந்த டிசம்பர் 31லேயே வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு ஜனவரி 1லேருந்தே நல்ல பலன்கள் தான் ஏற்பட போகுது. அந்த குருவால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நினைச்ச வேலை கிடைக்கும், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், அது இல்லாமல் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். விரும்பிய இடமாற்றம் ஏற்படும், இது முக்கியமானது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அது உத்தியோகம், தொழில், வியாபாரம் அல்லது வீடு மாற்றம் எப்படியாக இருக்கலாம், அந்த விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இது இல்லாமல் பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும், அவங்க மூலிமா நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களாக கிடைக்கும். பெண்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. மிதுனராசி பெண்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எல்லோருக்கும் வந்து உதவியாக இருப்பாங்க, இவங்களும் நல்லா இருப்பாங்க, இவங்க குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க. அந்த நோய் நொடிகள், கிண்ட கிண்ட தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். வருவாய் மிகுந்து காணப்படும். முக்கியமான பொருட்கள்லாம் வாங்கி அதுக்கு சந்தோஷப்படுவாங்க. நிறைய பயணங்கள் ஏற்படும். இது நான் குறிப்பிட்டு சொல்லணும், இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பயணங்கள் ஏற்படும். அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு குதூகலமான ஒரு இன்ப சுற்றுலான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். இவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும், எல்லோருடைய அனுசரணை கிடைக்கும், இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் இவங்களுக்கு தைரியம் வந்து கொஞ்சம் துணிச்சல் தைரியம் இதெல்லாமே ஏற்படும். ஏற்பட்டு அது மூலிமா செயற்கரிய சாதனை செஞ்சு விளங்குவாங்க. பாராட்டு விருது பத்திரம் பரிசு பொருள் இதெல்லாமே கிடைக்கும். எல்லாமே பேசுவாங்க இவங்களை பற்றி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அது இல்லாமல் எப்பயுமே நல்லா ஒன்று கேட்டுங்க, ஒரு கிரகம் வந்து பெயர்ச்சி ஆனாலும், ஒரு கிரகம் வக்ரம் அடைந்து வக்ர நிவர்த்தி ஆனாலும் அதனுடைய பலன் அபரீதமாக இருக்கும். அது எப்படி சொல்லணும்னா, இப்போது நம்ம வெள்ளம் வர்றதுக்கு அணை கட்டி தான் வச்சுருக்கோம், நீர் தேக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் டேம்னு சொல்லுவோம். அந்த அணையை தரும், அந்த அணையை திறந்து விடும்போது எவ்வளோ தண்ணி எவ்வளோ வேகமாக ஆர்ப்பரித்து வருகிறது. அது மாதிரி தான் இந்த வக்ரமாய் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய கிரகம் தன்னுடைய வேலையை செய்யும். நல்லாவே உடனே நடக்கும், அதுதான் விஷயம். அதனால் இவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் இப்போது நடக்க போகுது. இது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் இது வரைக்கும் சண்டை போட்டுருந்துருப்பாங்க, அவங்களாம் இப்போ உதவிக்காரன் நீட்டுவாங்க, ஓடோடு வந்து உதவி பண்ணுவாங்க, தக்க சமயத்தில் உதவி பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம், தக்க சமயத்தில் உதவி பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். அப்புறம் வந்து கணவன் வீட்டு உறவுகளாக வந்து நல்லா உபயோகமாக இருப்பாங்க, அவங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பெண்களுக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கும் மனைவி வழி உறவு அந்த ஆதரவு கிடைக்கும். அதனால் இவங்க புத்துயிர் பெற்று விளங்குவாங்க, புது தெம்பு வரும், அதெல்லாமே நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில உடல் உபாதைகள் வரும், உடல் உபாதைகள் ஏற்படும். அது வந்து பெரிய பெருசாக ஒன்றாகாது, நல்ல நடுவே வந்து போகும். அடிக்கடி வரக்கூடிய ஒரு வயிற்று சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தெலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், உணவு மாறுபட்டு இருக்குது, நேரங்கள் எல்லாம் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதனால் வரக்கூடிய சிறு சிறு உபத்திரங்களாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு. அதனால் அடிக்கடி வெளில போகணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் வெளியே போகும்போது சாப்பிட்றத குறைச்சிக்கணும். பெரும்பாலும் வீட்டிலேருந்து கொண்டு போகணும், இல்லைனா வெளியில் போனால் நம்மளுக்கு உடல் கேட்குற மாதிரி உங்களுக்கே தெரியும், நம்ம எது சாப்பிட்டா நல்லது எது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் தெரியும். அது மாதிரி பார்த்து அது மாதிரி நடக்கணும். கண்டதெல்லாம் வாங்கி போட்டு வாயில் போட்டுட்டு
அப்புறம் வலிக்குது, பிரச்சனையாக இருக்குது, சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதனால் உணவு கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வந்து கணவன் மறைவு ரொம்ப அந்நியமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. நீ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தினா நான் ஒரு பொருள் வாங்கி கொடுப்பேன், நீ ஒரு இடத்துக்கு என்ன கூட்டின்னு போனால் நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவேன். இது மாதிரிலாம் அவங்க போட்டி போட்டு செய்வாங்க. கணவன் மணிக்குள்ளே போட்டி போட்டு சண்டை வராது, உதவி தான் கிடைக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே? அப்போது பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி நல்ல பலன் தான் கொடுக்குது, கொடுக்க போகிறது, கொடுக்கவும் போக போகிறது. அதனை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும். அது இல்லாமல் குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், முருகர் வழிபாடு வச்சுக்கலாம். இப்போ அடிக்கடி வெளியே பயணங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பப்போ போகும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு முருகர் கோயிலாக போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா தெய்வங்களும் வழிபடலாம். பெரும்பாலும் முருகர் கோயில் போய் வழிபடுறது, குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுறது, நவகிரகத்தில் குரு வழிபடுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதுவும் இல்லாமல் குருன்றது யார், நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர், அவங்கள சந்தித்தா அவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம், அவங்கள வணங்கி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் உதவி செய்யலாம், அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கலாம். இதெல்லாம் பண்ணி நல்லது. இந்த மிதனராசி இப்போ குழந்தைகள்லாம் வந்து நல்லா முன்னேற்றமாக இருக்கும், கல்வியில் கண்ணும் கருத்துமாக படிக்கும், நல்ல விஷயங்கள்லாம் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானதெல்லாம் அது கேட்டு நடந்துக்கும். அது மாதிரி அதிக சுய முன்னேற்றத்தோடு இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அது மாதிரி தான் இந்த மிதனராசி குழந்தைங்களுக்கும் நடக்க போகுது. இது இல்லாமல் நிறைய தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லது இருக்கும். விட்டது பிடிப்பாங்க, இழந்தது மீண்டும் வரும். டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போது முன்னேற்றமாக இருக்கும், டெவலப்மெண்ட் வந்துடும். ஆஹா பரவாயில்லையே அப்படின்ட்டு அவங்க நல்லா நட போட்டு நடத்து எல்லோரும் முடியும் ஜாம் ஜாம்னு வருவாங்க, ஒரு வளம் ஒரு சுத்து வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாமே நடக்கும். இதெல்லாம் மிதனராசிக்காரன் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதெல்லாம் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க. எப்பயுமே மிதனராசிக்கு வந்து எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து டபுள் அப்படி சொல்லுவோம், இரண்டு வகை அப்படின்னு சொல்லப்படுது. மைண்டும் டபுள் மைண்டடாக இருக்கும், இரு விதமான எண்ணங்கள் வரும், இரண்டு விதமான வருவாய்கள். இது வந்து பொதுவாக மிதனராசிக்கு உரிய குணாதிசயங்களில் இந்த இரண்டு வித வருவாய் கண்டிப்பாக வரும். ஒன்று வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா தொழில் மூலமாக வருமானம் பண்ணுவாங்க, இல்லைன்னா தொழில் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக ஏதாவது ஜாப்புக்கு போவாங்க, ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பை அவங்க உருவாக்கிக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அந்த மிதனராசிக்காரங்க. அதே மாதிரி தெய்வங்கள் வழிபாடு கூட பாருங்கள், அந்த கணவன் மணியாக உள்ள ஜோடி ஜோடியாக இருக்கிறது, சிவன் பார்வதி, சிவன் சக்தி, பெருமாள் தாயார், முருகர், வள்ளி தேவனை, இது மாதிரிலாம் சேர்ந்து அவங்கள வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. பெரும்பாலும் வந்து சீனிவாச பெருமாளை வந்து இவங்க வழிபட்டு வந்தாங்கனாக்கா எல்லாமே நலம் பெற்று வாழ்வாங்க, இவங்களுக்கு எல்லாமே தானாகவே தேடி வரும், இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது மாதிரி பார்த்து நடந்துக்கணும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னாக்கா இவங்க நிறைய இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சு நிறைய பேருக்கு யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே மாதிரி செலவுக்கு பார்த்து பண்ணணும், வீண் செலவு பண்ணாமல் அந்த செலவை நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா உபயோகப்பூர்வமான ஒரு பொருளை வாங்கி குவிக்கிற மாதிரி அந்த பணம் அந்த இடத்துக்கு அந்த செலவுக்கு போகணும். அப்போ தான் நல்லது இருக்கும். என்ன தான் நம்ம நல்ல நேரம் வந்துட்டால் கூட அது நம்ம பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ இதாக சொல்லிக்கிட்டு இருக்க வரங்களுக்கு. அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, கடற்கரை ஓரம் உள்ள கோயிலுங்களுக்கு நான் போயிட்டு வாங்க, அதெல்லாம் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அதெல்லாம் நல்லது நடக்கும். இது இல்லாமல் நிறைய வகையான பழக்க வழக்கங்கள் ஏற்படும் உங்களுக்கு. அதனால் வெளியில் சுற்றிட்டே இருக்கீங்க இல்லையா, அடிக்கடி நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து அதை உணர்ந்து நடந்துக்கணும். அவங்களோட ரசிச்சு வச்சுக்கலாம். யாரோட நம்ம நட்பு பாராட்டணும் அவங்க நட்பு பாராட்டலாம். இல்லை இவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் விட்டு விலகிடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். யாரையும் வந்து எடுத்துருந்து பேசுகிறதோ மட்டும், இவங்க பொதுவாகவே கொஞ்சம் வேம்பு வீராப்பு கொஞ்சம் மதிக்காம குணம் இது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நடக்கணும். அதுதான் முக்கியம். இப்போது நல்லா இருந்தாக்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் தலைக்கு மாரி போனீங்கன்னா உங்களை பார்த்துட்டு புறமா போடுவாங்க, உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் நிதானமாக இருக்கணும். எது வந்தாலும் நல்லது நடந்தால் கூட ரொம்ப பகட்டு இல்லாமல் முதல்ல இருந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கொண்டு வரலாம். திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பகட்டான வாழ்க்கையை விட கொஞ்சம் பயனுள்ள வாழ்க்கையாக நீங்கள் வாழணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தியால்
நல்ல பலன்கள் தான் ஏற்படும். அது நீங்கள் நல்லபடியாக முயற்சி பண்ணுவீங்க. நான் சொன்ன வழிபாடுகளை தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதில் தான தர்மங்கள்னு சொல்லியிருக்கேன். தான தர்மங்கள் பண்ணும்போது குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவி பண்ணலாம். அது இல்லாமல் பிள்ளைகளை படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த கல்வி நோட்டு புக்கு பென்சில் இது மாதிரி இதை மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு தான தர்மத்தை சொல்லக்கூடிய விஷயந்தான். இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா அறிவு வளர்ச்சி ஆகும், உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நல கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.